நம்முடைய குருத்துவ நாளிலே தூர்தனை பழைய மாதா இடத்தில் நாம் ஒன்று கூட நம்முடைய உறவுகளை பகிர்ந்து கொள்ளவும் வாழ்த்தவும் ஜெபிக்கவும் வந்திருக்கிறது. வாழ்த்தி அனைத்து குருக்களையும் மறை மாவட்டத்தின் பெயராலே வாழ்த்து. Thank you, Monsignor. Wish you all the best, all the teams. அருமையான விளையாட்டு இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. ப்ளூவா ரோசா? ப்ளூவா ரோசா? நாங்கள் சளைத்தவர் அல்ல என்று சொல்லி ரோசோ கலங்க போறாங்க. நம்முடைய விஎஸ் ஃபாதர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நம்ம விஷ் பண்றோம். சிறப்பா விளையாட்டு வீரர்களை நாம் வாழ்த்துகிறோம். நமக்கு ரெண்டு மிகாப்பா, ஒண்ணு வந்து இனி ஒரு டச் வந்து பாடி பண்ணிக்கலாம், டச் பண்ணிக்கலாம், கால் கை பாடி எங்க வேணாலும் டச் பண்ணிக்கலாம். ஒரு டச் ஓகே. இப்பொழுது இந்த போட்டிக்கான சாப்பியை நமது பைபா தந்தை அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். டிராபி ரெடியா இருக்கிறது. சாமி சாமி சாமி, கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஆனா உண்மையா வந்து ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிஷர்ட் எல்லாம் போட்டு கலகுறீங்க. ஆறு மாசத்துல மாரியாத்தா வந்துக்கிறாங்க. இப்பொழுது நமது பரிபாலக தந்தை இந்த வாலிபால் மேட்ச் டிராபியை கையில பிடித்திருக்கிறார். கரவொலி எழுப்பி நம்மளுடைய வாழ்த்துக்களை வரவேற்பை அதுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓவர் டு கோல்டு. தேங்க்யூ. ப்ளூ கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெரி குட், கவனம். ஓகே அப்பா ப்ளூ கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோஸ் கலகுறீங்க. கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் லியோ பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு பாரு. பாருங்க கவர்ச்சி காட்டாதான்னு சொல்றாங்க, அது கொஞ்சம் பாத்துங்கப்பா. என்கரேஜ் பண்ணுங்கப்பா, ஆனா கவர்ச்சி எல்லாம் காட்டக்கூடாது. அடிப்பா என்னப்பா, ஏமா ரெடியா இருப்பா. சுந்தர் 3-1. Continue points 3-1. Now the blue has to be very careful. 3-1. வளைஞ்சு ஆமாப்பா, போச்சுக்குவாங்க பா. அது மாதிரி சொன்னா ஒரு வாலிபால் இல்ல, எல்லாரும் இன்னொரு பால் கேரி பண்றதுல ரெண்டு பால் இவ்வளவு கஷ்டம் தான். என்னப்பா ரோஸ் வந்து கலகுறீங்க. 6-1. சென் கேரலோ கண்டினியூ பாயிண்ட் 7-1. 7-1. குட். ஓகே ஓகே, வெரி குட். சரி இருக்குது. ஓகே 7. அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அடித்து நவுத்துகிறார்கள். நம்ம
பால் கொடுப்பா, பால் கொடுங்க. ஐயோ கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அடுத்தது உங்கள்தா சாமி மேட்ச். கார்லோ, யுவர் அவர் மார்லோ. தூக்கி போடுப்பா, தூக்கி போடு. பியோ, யுவர் அவர் ஜியோ. கண்டினியூ பாயிண்ட்ஸ் 82. அருமையான ஆட்டம். பயங்கரம். அடுத்ததாக ஹலோ ஃபாதர், ஃபாதர் ரெஃப்ரி, ரெஃப்ரி பாருங்க ஃபாதர், ரீசர்விங் ரெஃப்ரி பாருங்க. லைன் கட் பண்ணாதீங்க, லைன் கட் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் வாபஸ். பால் டாஸ் பண்ணணும், பால் டாஸ் பண்ணி வேண்டி போடுங்க. சார் இல்லையா, 5-8 இருக்குதுப்பா ஸ்கோர் வந்து. 5-8 நல்ல விளையாட்டு. 5-8 என்னப்பா நடக்குது சாமி? டாஸ்க் ஆகுது, டாஸ்க் ஆகுது. ஒன்ஸ் அகைன் 5-8. அருமையான ஆட்டம். ரெக்கார்டிங் போயிடுவோம். 7-10, 7-10. நல்ல விளையாட்டு. ரெண்டு இன்ச் எடுத்துறேன், அது எத்தலையே நான் மேட்ச் பண்ணிடுறேன். சரி சார், சரி. அருமையான ஒரு விளையாட்டு. அருமையான ஆட்டம், அருமையான ஆட்டம், அருமையான ஆட்டம், அருமையான ஆட்டம். வெல் டன், சூப்பர், நல்ல நல்ல விளையாட்டு. ஆனா நல்ல விளையாட்டு, நல்ல விளையாட்டு. 10-13. என்னப்பா கவனமா இருப்பா,
14 செட் பாயிண்ட், பிங்க் 10 செட் பாயிண்ட், 14 10. கவனம், ஓகே சைட் சர்வீஸ் 11 14. நல்ல நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கிறது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அகலப்பந்து பாயிண்ட் கவனமா இருப்பா, கவனமா இருந்து கண்டினியூ சர்வீஸ். பியோ கலகிறீங்கப்பா, என்ன இவ்வளவு கலகிறீங்க நீங்க? கார்லோ கவனமாக, சைட் சர்வீஸ் 9-3. சூப்பர் சூப்பர், அருமை, கவனம், என்ன செய்றாய்? பால் வெரிஸ் 10-3 10-3. அருமையான விளையாட்டு, என்ன செய்தாய்? என்ன பாது, ஃபாதர் மோச்சநாதன் இப்ப கலக்க போறார். 11-3. கவனம் கவனம், 5-11 5-11. கவனம், டுவெல் ஃபைவ். ந
நன்றாக விளையாடுகிறார்கள். 6-12 பாதிக்கு பாதி, அதுக்கப்புறம் வரப்போது மீதி. பால் நைட் 13-6 கார்லோ 7-13 out 14-7 8-14 பாதியை கடந்து விட்டார்கள். இனி பார்க்கலாம். டச் பண்ணிட்டார் அதனால 9-14 பயங்கரமான விளையாட்டு. நம்முடைய பரிபாலன தந்தை அவர்கள் அணியினருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். டான் போஸ்ட் அணியினருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் தந்தை அவர்கள் விஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். கால எடுக்கலாமாப்பா. சரிப்பா சரிப்பா. ஐயோ சூப்பர்பா, அருமை அருமை அருமை, அருமையான விளையாட்டுப்பா உண்மையில. கவனம் சூப்பர் அடித்தா. நல்ல நல்ல விளையாட்டுப்பா, நல்ல விளையாட்டு. கண்டினியூ பாயிண்ட்ஸ் டான் போஸ்கோ 7-8 7-8 கிட்ட கிட்ட வந்துட்டாங்கப்பா. ரெடி பயங்கரமான காம்படிஷன் பார். சூப்பர் சூப்பர். 9-8 Don Bosco 9-8 சாவி யுவர் டீம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி டீம் சேர்ந்து ஜெயமான சொல்லுகிறாரே. அவங்க
அட்மினிஸ்ட்ரேட்டர் சாவியோ டீம் அவர் பிரேயர் பண்ணிட்டு உசாரா இருக்கு. டான் போஸ்கோ டீம் செல்ஃப் சர்வீஸ் சாவியோ 9 ஆல் 9 ஆல். அருமையான விளையாட்டு. ஓ சூப்பர் அடித்தார். பால் கரெக்ட். வண்டர்ஃபுல். நல்ல விளையாட்டு சாவியோ 9-8. சூப்பர் விளையாட்டுப்பா. அருமை அருமை. 11-9. எங்க ஃபாதர் வைப் ஆயிட்டாரு. எப்படி தோத்துருவ நினைச்சது பாயிண்ட் லீட் ஆனோன். ஓ கவனம் பா. 12 கண்டினியூ சர்வீஸ். 12 யாரோ ஜவமல. அருமையான விளையாட்டு சூப்பர். ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும் பா. சூப்பர் பா. நல்ல முயற்சி ராஜா. நல்ல முயற்சி. கண்டினியூ பாயிண்ட்ஸ் சாதியோ 13-9. பயங்கரம் பயங்கரம். கவனம் கவனம். இது வயநாடு இல்லப்பா, வயல் நாடு. என்னப்பாஸ்கோ அடுத்ததாக கொஞ்சம் கவனம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கலகிறீங்களப்பா. செட் பாயிண்ட் 14-10. பார்க்கலாம் பார்க்கலாம். இது ரெண்டு மேட்சா மூணு மேட்சான்னு பார்க்கலாம். ரெண்டு மேட்சா ரெண்டு மேட்சா மூணு மேட்சா. அருமை அருமை அருமையாக. கொஞ்சம் விட்டார்கள். 12-14. பால் இல்ல போராடுறீங்க. அவர் மேனேஜர் சூப்பர் சர்வீஸ். ஃபைனல் தட் வி ஆர் கோயிங் டு நவ ப்ளே. ரெண்டு டீமும் தாங்க தான் இருக்கீங்க. உங்களுடைய திறமையை காட்டி வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். வெரி குட். வி வான் வி ஆர் கேப்டன். மேனேஜர் பாட்டை நினைச்சு பாட போறாங்க.
மூணே மூணு மேட்ச் தான்பா, அதில் ரெண்டே ரன்னத்தில் கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்கப்பா, அருமையான விளையாட்டு, ஃபண்டாஸ்டிக், வெல் டன் வெல் டன், சூப்பர். உள்ள தள்ளு, நான் அவர்கிட்ட மைக் கொடுக்கலப்பா. ஏன்னா அது வந்து இப்பொழுது ஈச்சா டைம் தெரியல. ஆ சரி சரி, 2-1. நல்ல மேட்ச் தொடங்கி இருக்கிறது. நான் சொல்லப்பா, நீங்க தான் சொல்லணும். உள்ளேவா வெளியேவா இருங்க, அவங்க சொல்லணும். இன்னும் முடிவு எடுங்க. அம்பையர் சொல்லணும்பா, அம்பையர் தான் சொல்லணும். அதனாலதான் நான் சொல்ல. உள்ளே உள்ளேன்ட்டாங்கப்பா, அதனால அவங்க வின். 2 each 2 all. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. அவுட்டா? பால் அவுட், அவுட். ஆனா நல்ல முயற்சி பா, நல்ல முயற்சி. இப்படிதான் இருக்கணும்பா, டீம் இப்படிதான் இருக்கணும். Continuous point, 3 all. சரியான பயங்கரமான விளையாட்டுப்பா. யாரும் விடுவதாக இல்லை. அருமையான விளையாட்டு சுந்தர். Saint Carlo 4, Saint Savio 3, 4-3. Continuous point, 5-3. 5-3. Continuous point. தேங்க்யூ. அருமையான விளையாட்டு. ஹாப்பி ஃபீஸ்ட். அருமையான விளையாட்டுப்பா. அருமையான விளையாட்டுப்பா. கண்டினியூஸ் பாயிண்ட், 7-7-3. ரெடி. கண்டினியூஸ் பாயிண்ட், 8-3. ரெடி ரெடி. அருமை. சூப்பர். அவுட். 4-8 4-8 4-8. சென் கார்லோ 8, சென் சாவியோ 4 4-8. Side out. 9-4 9-4. Continuous point, 10-4.
அருமையான விளையாட்டு. 11-4. Come to this point. Ready, ready. அருமையான விளையாட்டு. 5-12. Ball out. 6-12. அருமையான விளையாட்டு பா. 13-6. 13-6. Big 7-13. Big நேரங்கள். அருமையான விளையாட்டு. அருமையான விளையாட்டுப்பா. எஸ் பிக் நேரங்கள் சார். பாயிண்ட் 8-13. Continuous service. Governor. 9-13. அருமையான விளையாட்டுப்பா. Continuous service. நப்பா பயங்கர விளையாட்டு. 10-13. Rose and white. சூப்பர், அருமையான விளையாட்டுப்பா. அருமை அருமை. 14-10. பயங்கரமான விளையாட்டு. சூப்பரா, அருமை அருமை அருமை. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். முதல் சென் கார்லோ அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றனர். லவ் ஆல். அருமை அருமை. ஓ, இதுக்காக தான் வெயிட் பண்ணி இந்த மாதிரி சிறந்த முறையில் அடிக்கப்பட்டதா? இதுக்காக தான். பாயிண்ட் கோஸ் டு சர்வியூ டீம். 1-love. அருமை அருமை. வெரி நைஸ். பால் அவுட். ஓ, 1-all. 1-all. பயங்கரமான டீம் பா. ரெண்டு டீமும். சொல்லணும் சொல்லணும், வாயில சொல்லணும். யார் எடுக்கணும்? 0.21. அடித்தார்.
ball out. Out. Continue service 3-1. 3-1. பயங்கரமான விளையாட்டு பாது. அவரு உள்ள வந்துட்டாருப்பா. கண்டினியூ சர்வீஸ் 4-1. 4-1. அடித்தார் விட்டார். பாயிண்ட் 2-4. கவனம். பாயிண்ட் 5-2. ரோசப்பா ஒயிட்டப்பா போடு பாலப்பா. அடித்தார் எடுத்தார் எடுக்கவில்லை. பாயிண்ட் 3-5. ஓ அருமையான விளையாட்டு. 4-5. அருமையான விளையாட்டு. நெட்டில் 5-5. கார்ல அங்கி இருக்குது சாவி எங்கிட்டு. அருமையான விளையாட்டுப்பா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அடித்தார் எடுத்தார் அடித்தார். அருமை அருமை. ஓ விஷ்வல் அருமையா விளையாடுங்கப்பா. நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. இந்த சைடு ஃபார்ம்ல இருக்கிறீங்க. வெரி குட். ஃபைவ் அவுட். அப்பா பால் இன். கண்டினியூ சர்வீஸ் இன் இன். 7-5. கண்டினியூ சர்வீஸ் கண்டினியூஸ். 8-5. ஓ கண்டினியூஸ். ரோசப்பா கலகுப்பா. 9-5. ரோசப்பா கலகுப்பா. 9-5. ஓ 10-5. கண்டினியூஸ். 10-5. 10-5. அருமை அருமை அருமை. நல்ல முயற்சி. ஆனா நல்ல முயற்சி. பால் அவுட். அருமையான 11-5. அருமையான விளையாட்டு. 12-6. 12-6. ஓ 7-12. 7-12. Continue service. 13-8. அருமையான விளையாட்டுப்பா. பரபரப்பாக அருமை அருமை அருமை.
கேம் பாயிண்ட் 14-8 கேம் பாயிண்ட். பார்க்கலாம்பா, இது ரெண்டு மேட்ச் தானா இல்லை மூணு மேட்சான்னு பார்த்துக்கலாம். பார்க்கலாம்பா, ரெண்டே ரெண்டு தானா, மூணாக கூட இருக்கலாம்பா, இருப்பா, பார்க்கலாம். அருமையான அருமையான விளையாட்டு. வின்னிங் ஓ கார்லோ அணியினர் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றனர். வின் பண்ண நம்முடைய கார்லோ அணிகள் வெற்றி, வாழ்த்துக்கள். ரன்னர்ஸ் சாவி அணி எங்க அணி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். காட் பிளஸ். நமது பாதுகாவலர் ஜான் மரி வியனி அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நாம் இங்கு ஒன்று சேர, நமக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நாம் இந்த விழாவை சிறப்பிக்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே ஜூபிலி கொண்டாடுகின்ற குருக்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நமது காலம் நிமித்தமாக நிறைய பேர் 4 ஆண்டுகள் ஜூபிலி கொண்டாடு அனைவரையும் நாம் இந்த நாளிலே இங்கு உட்கார் வைத்து பேச வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்தந்த குரூப்பிலே ஒருவரை கேட்டுக்கொண்டோம், அவர்கள் நம்மோடு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். பேரூர் பணி இன்பராஜ், பேரூர் பணி மங்கள டேவிட், பேரூர் பணி ஏஆர் அந்தோனி சாமி, பேரூர் பணி லூர்து சேவியர், அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். ஏ ஃபாதர்ஸ், we know for certain after the bishop's demise we didn't have celebration of the jubilee rites. There are number of priests, those are celebrated already, but on this day as we usual do the sharing of our priest, because the priest today of John Marie Biani, so we have asked in each group one of our priests, just for 3 to 5 minutes they will share their experience which will be helpful for us. For that only we ask them to share. So let us cooperate. Let us try to finish it fast. Now I ask the, our CPC director to coordinate the function and program. இப்பொழுது ஜூபிலி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். பேரூர் பணி இன்பராஜ் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். Good afternoon, fathers. 1995 la the ordination vaangana, 2020 la jubilee kondada vendiyathu. Adu enga team enga group da corona group, adanalae corona batch. Naanga enna enna mola plan pannit irundhom Bangalore la padicha priest ingala, அது கொரோனாவிலே அப்படியே போயிடுச்சு. ஏன்னா கெட்டு குதிரை வைக்கக்கூடாதுன்றதால அது போயிட்டு, அதே சமயத்தில் அந்த சர்ச்சு ரெனோவேட் பண்ணுறதுனால அந்த வேலையும் கொரோனா டைம்லேயே செய்ய வேண்டியதாகிடுச்சு. சர்ச்சினுடைய செலிப்ரேஷன் அன்றைக்கி நான் கொண்டாடலை, 20th சும்மா வீட்டில் மட்டும் பூசை வச்சேன். எங்கேயும் பூசை வைக்க முடியாதுல்ல, ஆமாம், வீட்டில் மட்டும் பூசை வச்சு என்னுடைய ஜூபிலியை அங்கே கொண்டாடிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஸ்டர்ஸு இங்கே இருக்கிற கான்வென்ட், 4 கான்வென்ட் இருக்குது, ஒரு கான்வென்ட்ல ஒரு நாள் கொண்டாடிட்டோம், அப்படியே கொண்டாடி போச்சு அந்த 20th. அதன் பிறகு நம்முடைய ஆலயத்தினுடைய புதுப்பித்தல் அது முடிஞ்ச பிறகு 2022 அப்போ தான் நம்ம ஆலயத்தை மந்திரித்தோம், அது அபிஷேகம் பண்ணோம். அதே வருஷத்தில் 2-3 ஃபாதர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு, அவங்க பங்கு பேரையோடு சேர்ந்து அவங்களே ஒரு பிளான் பண்ணி எல்லா சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அன்றைய நாள் ஜூப்ளியை மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. நிறைய ஃபாதர்ஸ் அது வந்தீங்க. ஆக்சுவலாக என்னுடைய ஜூப்ளிலாம் முடிஞ்சு 2 வருஷம் கழித்து தான் கொண்டாடினோம். அப்புறம் பார்க்கும்பொழுது எல்லாருமே என்னோட தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன், பிஷப்புடைய ஜூப்ளி 50th அதில் தான் கொண்டாடி இருக்கணும், ஆனால் அது அப்படியே தள்ளி போட்டதுனால அதுக்கு 10 வருஷம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் மோட்சநாதன், அந்தோன் சாமி, மங்களம் இவங்க கொண்டாடும் போதெல்லாம் என்ன சேர்த்துக்கிறது, நானும் நன்றினார். அது நமக்கு ஜூபிலி முடிஞ்சு போச்சு, ஒரு சில நேரத்தில் அவர் பூசை வைக்கிறார் இளையங்கண்ணில், மோசனாதன் பூசை வைக்கும்போது நீ ஜூபிலியில் தான் நீ வந்து நினைக்க, அப்புறம் எங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் நினச்சிக்கிட்டாங்க நிறைய பேர், அப்படி போயிடுச்சு. மற்றபடி ஜூபிலி செலிப்ரேஷன் ஒரு 5 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு.
ஸோ ப்ரீஸ்ட்ஹுட்டை பற்றி சொல்லணும்னா பிகினிங்கில் நம்ம எல்லாருமே அனுபவித்த மாதிரி தான், எல்லாமே புதுசு புதுசாக ஒரே இந்து சாஸ்திரி எல்லாமே. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து கொஞ்சம் பேச்சுக்கள், மக்களுடைய பேச்சு, குருக்களுடைய எதிர்ப்பு, இப்படிலாம் வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆரம்பத்தில். அதன் பிறகு எல்லாமே ஒரு சேலஞ்சாக எடுத்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, எல்லாத்துலேயுமே கடவுளுடைய அருள் அதிகம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லேர்னிங் இருந்துச்சு, ஒவ்வொரு பங்குலையும் ஒரு வித்தியாசமான, மற்றபடி வாழ்க்கையில் எப்படி எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருந்தது. அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி வர்றதுக்கு எவ்வளவோ ப்ரீஸ்ட்டுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வெளிநாடு போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா கடன் ஆகிட்டு இப்போ அங்கே தச்சாம்படி கோயிலெலாம் கட்டி கடன் ஆன பிறகு தான் போனேன். போகணுன்னு போகலை, போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தினால போக வேண்டியது, அதற்கு நிறைய தடைகள் இருந்தது, அதெல்லாம் தாண்டி போயிட்டு அதன் பிறகு அங்கே போயிட்ட பிறகு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சதுனால நம்ம பிஷப்புடைய பர்மிஷனோட ஒரு ஸ்கூல் கட்டலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊரிலே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கட்டலான்ட்டு கொஞ்சம் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண அவரும் பர்மிஷன் கொடுத்தார் ஆண்டவர். அதன் பிறகு அக்கினாஸ் ஆண்டவர் வந்தாங்க, எல்லாமே பிளஸ் பண்ணி ரெண்டு ஆண்டவரும் இது பண்ணாங்க. அதன் பிறகு மோசவாடியில் 10 இயர்ஸ் முடிச்சுட்டு மோசவாடியில் சின்ன சாமியாராக பங்கு சாமியாராக இருந்துட்டு அதன் பிறகு இங்கே 2 வருஷம் கழித்து எங்கே போக வேண்டியது கடைசியில் இங்கே வந்துட்டேன், வேட்டாளன் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி. அதன் பிறகு சேத்துப்பட்டில் நான் ஒரு காலத்தில் நினச்சிருந்தேன், படிக்கும்போது இந்த பக்கம்தான் வந்துட்டு செமினேட்னா இருக்கும்போதெல்லாம் ஒண்டி காசுலாம் எண்ணிகிட்டு இருப்பேன், நம்ம எல்லாருமே அப்படி தான் செஞ்சுருக்கோம். சேத்துப்பட்டுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்லாம் ஏங்கலை, வருமா அப்படின்னு கனவு கூட கண்டது கிடையாது. ஆனால் அண்ணனுடைய அருள் துணையாலும் ஆயருடைய இதனாலும் என்னை இங்கே சேத்துப்பட்டில் போட்டாங்க. சேத்துப்பட்டில் போட்ட உடனே 1 வருஷத்துலேயே வந்த உடனே எல்லோரும் சொல்லிட்டாங்க, 1 வருஷம்தான் தாங்குவேன், உடனே நீ போயிடுவே அப்படின்னாங்க. அப்புறம் ஆண்டவரும் வீஜியும் அங்கே பேசிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட்டுக்கு வந்து என்னப்பா உனக்கு இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆமே அப்படின்னாங்க. என்ன அவங்க என்ன கேட்குறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண எனக்கு தெரியல, நீங்கள் தான் ஆண்டவரை சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் 1 வருஷம் ஃபீஸ்ட் முடிஞ்சது, ஃபீஸ்ட் முடிச்சுட்டு இவர் போயிடுவார் அப்படின்னாங்க. ஒரு குரூப் இருக்குது இல்லையா, எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு குரூப் இருக்குது, அது மாதிரி ஒரு குரூப்பு எப்பயுமே யார் எவர் என்னான்னு பேசுறதில்ல, அவங்களோட அவங்களே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இப்போ நான் போகிறேன்னா கூட அவன் விட மாட்டாங்க. 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்போ 8வது வருஷம் தொடங்கிட்டு இருக்கு பிஷப் வர்றதுனால, கவுன்சிலர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனதுனால. ஸோ ஐம் ஸ்டில் கண்டினியூவிங், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரீஸ்ட்ஹுட் ஐம் என்ஜாயிங் ரியலி இந்த ப்ரீஸ்ட்ஹுட். அதே சமயத்தில் மினிஸ்ட்ரி சேத்துப்பட்டுன்றது ஒரு வித்தியாசமான மினிஸ்ட்ரி தான், இருந்தாலும் கடவுளுடைய அருள், அன்னையினுடைய அருள் துணை, குருக்களுடைய ஒரு சப்போர்ட்டு என்றும் இருக்கிறதுனால இன்னும் திஸ் இஸ் மை 29th ப்ரீஸ்ட்ஹுட் இயர் ஆகுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபாதர்ஸ். அடுத்து பேரர் பணி மோட்சாதன் அவர்கள். பாசமிகு பரிபாலகர் தந்தை அவர்களுக்கும் மற்ற அருள் தந்தையர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருத்துவ வாழ்வில் இப்பொழுது 27 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். பொதுவாக இந்த 25 ஆண்டுகள் நிறைவு செய்த இந்த குருத்துவ வாழ்வை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது, அதே போன்று மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த வேலூர் மறை மாவட்டத்திற்கு ஒரு நன்றி உள்ளவனாக வாழ தூண்டுகிறது. பொதுவாக பார்க்கிற பொழுது எல்லாருடைய வாழ்விலும் சந்திப்பது போல என்னுடைய வாழ்விலும் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, பலவிதமான விபத்துகள், ஆபத்துகள், கஷ்டமான சூழ்நிலைகள், இவைகளிலெல்லாம் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் காப்பாற்றி வந்ததையெல்லாம் நினைத்து மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதே போல் ஆண்டவருக்கும் நன்றி உடையவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த பணி வாழ்வுகளை பார்க்கிற பொழுது அதிகமாக சிறு பிள்ளைகள், எந்த இடத்துல போனாலும்
சிறு பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், அவருடைய படிப்பு, ஒழுக்கம், பக்தி இவைகளில் அந்த சிறு பிள்ளைகளிலே உருவாக்குவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தேன். படிக்கின்ற பிள்ளைகள் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்து படிப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு என்னால் முயன்றவரை செய்திருக்கிறேன். அதில் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பங்கில் முதன் முதலாக பங்கில் பொறுப்பேற்ற அந்த பங்கில் ஒரு மாணவன் வந்து எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க, அந்த ஒரு மாணவன் மட்டும் ஆலமரத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். கூப்பிட்டு கேட்டான், என்னப்பா படிச்சிருக்கிற அப்படின்னு. 8வது முடிச்சிருக்கிறான் ஃபாதர்னு. ஏன் மேற்கொண்டு படிக்கலையா? அப்பா வந்து குடும்பத்தை பார்க்கல, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், பாப்பாங்கெல்லாம் படிக்கிறாங்க, அதனால் என்னை படிக்க வைக்கல ஃபாதர் அப்படின்னா. கார்பெண்டர் தொழிலுக்கு போறியாடா, தொழிலை கற்றுக்கிறியா அப்படின்னா. சரி ஃபாதர்ன்னா. உடனே காட்பாடிக்கு அனுப்பி வச்சோம். 3 ஆண்டுகள் அந்த காட்பாடி சென்ட் ஜோசப்பில் வந்து தச்சு தொழிலை கற்று அவன் வீட்டுக்கு வந்தான். முதன் முதலாக வேலைக்கு போனான். வேலைக்கு போயிட்டு அவனுடைய முதல் சம்பளத்தை வாங்கிட்டு நேராக பங்குசாமியர்கிட்ட வந்தான். ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வழிகாட்டியிருக்கிறீங்க, என்னுடைய முதல் சம்பளம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்த ஃபாதர் அப்படின்னு அந்த முதல் சம்பளத்தை நேராக எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தான். அதில் ஒரே ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு மீதி கொண்டு அம்மாக்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினான். அப்போ அந்த அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கி அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னால் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறேன். அதே போல் சின்ன பசங்களை உருவாக்கி ஒரு இடத்துல வந்து வந்தவாசி விக்காரட்டில் தான் அருட்தந்தை அக்டேஷ் அடிகளார் அவர்கள் மறைக்கோட்டை முதன்மை தந்தையாக இருந்தார்கள். ஒரு முறை கிறிஸ்துமஸ் சமயத்தில் வந்து கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் போட்டி எல்லா பங்குகளிலிருந்தும் அவருடைய பாடற் குழுக்களை அழைத்து வருகிறார்கள். நான் வந்து அங்கேருந்த அந்த சின்ன சின்ன பிள்ளைகள், 5வகுப்பு 6வகுப்பு பிள்ளைகள், அவங்க தான் வந்து கோயிலுக்கு வரவங்க, அவங்க தான் சொல்கிறத கேட்குறவங்க. அந்த பிள்ளைகளை உருவாக்கி அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடல் போட்டிக்கு அவங்கள அழைச்சிட்டு போனான். ஃபாதர் கூப்பிட்டாரு. மோட்சம் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத அப்படின்னாரு. என்ன சாமி அப்படின்னா, நீ கூப்பிட்டு வந்துக்கிறிய அந்த பாட்டு போட்டிக்கு இவங்களெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டியா அப்படின்னாரு. ஞானஸ்நானம் கொடுத்துட்டியா அப்படின்னாரு. அந்த பிள்ளைகளை வைத்து 5வகுப்பு 6வகுப்பு 7வகுப்பு அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து உருவாக்கி அந்த கேரல்ஸில் வந்து அந்த பங்கு பாடல் போட்டியில் 2வது இடத்தை பிடித்தது. அப்போ அந்த அளவுக்கு அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் உருவாக்கி அவர்களை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டியிருக்கிறேன். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மூத்த தந்தையர்கள் ஒரு சிலர் என்னுடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் எந்த இடத்துல போனாலும் வந்து ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து என்னுடைய பணி வாழ்வில் என்னால் முடிந்தவரை நான் இது இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த குருத்த வாழ்வில் குருத்த வாழ்வை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்வில் உதவிய அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இன்னும் தொடர்ந்து இதே போன்று சிறு பிள்ளைகளை உருவாக்கி அவருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்க என்னால் இயன்றவரை முயற்சி செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்து பேரொரு பணி ஏஆர் அந்தோணிசாமி அவர்கள். நியமன் சிங்கம். Dear fathers, good afternoon. So thank you very much for your company. I'm happy and privileged to be a priest for the past 26 years. There are failures, there are pain, ups and downs, success, but still I'm happy. தொடங்குறப்ப குருத்துவத்தை ஆரம்பிக்கிறப்ப சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. வளர வளர நிறைய ரூல் வரும், ரூல் ஆஃப் டச். யூ பி தேட், ஐ வில் பி ஹியர். யூ டூ தேட், ஐ வில் டூ மைன். அப்படி வளர வளர அந்த டிஸ்டன்ஸு அது தானாகவே வந்துடுது. நம்முடைய கருத்தியல், நம்முடைய கன்விக்ஷன், நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒத்து போகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அந்த டிஸ்டன்ஸ் வருது. ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த டீட்ரிச் பான்ஹோஃபர் நாக்ஃபோல்கு காஸ்ட் ஆஃப் டிசைப்பிள்ஷிப், ரொம்ப பழைய புத்தகமாக இருந்தாலும் ரெண்டு விதமான அருளை பற்றி பேசுவார். எ சீப் கிரேஸ் அண்ட் எ காஸ்ட்லி கிரேஸ். சீப் கிரேஸ் விதவுட் எனி ஒர்க்,
they don't deserve, still there is a blessing. A costly grace you deserve. You deserve that you live, you take up the yoke, the cross. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 25 வருஷத்தில் அதை நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சதை, என்னுடைய கன்விக்ஷனை, என்னுடைய வாழ்க்கையை, எனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்து நான் வாழ்கிற வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். வேலூர் மறை மாவட்டத்தின் குருவாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். நான் சொன்னது போல் வளர வளர அந்த தூரம் வருகிறது. சில வேளைகளில் இந்த பழமொழி எனக்கு ஞாபகம் வருது, பெட்டர் டு லைட் த கேண்டில் தேன் டு கர்ஸ். இது சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, மறை மாவட்டம் சரியில்லை. நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அதை நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நாம் எப்போ சரியில்லையோ அப்போ எல்லாமே சரியில்லாமல் போயிடும். நாம் அதை தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ தட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மீ. நான் நல்லா இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் நல்லதாக தான் பார்ப்பேன். நான் எந்த பார்வையோடு பார்க்குறேன்னா அப்படி தான் எல்லோரும் எனக்கு அப்படியே தெரிவாங்க. அதனால் இந்த 25 ஆண்டுகள் எல்லா தளத்திலும் பணிபுரிகிற வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார். ஃபார்மேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், பாரிஷ் மினிஸ்ட்ரி, ஆஸ் வெல் அஸ் ஸ்டடீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி இன் அப்ராட். இந்த 4 நிலைகளிலும் வாழ்கிற பணிபுரிகிற வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார். முதல் வருஷமே தெரியும், பத்தியாவரம் மைனஸ் செமினரில் தொடங்கி சத்துவாச்சாரி மைனஸ் செமினரில் முடித்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அது த எக்ஸடஸ், அதெல்லாம் எவ்வளோ சேலஞ்சிங்காக நாங்கள் எடுத்துக்கணுன்றது எங்களோடு இருந்த இப்போ இருக்கிற ஃபாதர்ஸ், அன்னைக்கு பிரதர்ஸாக இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான நெருக்கடிகளை, சவால்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. காரணம் பிலிப்பியர் 4:13, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய என்னால் முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். கடவுளின் துணை கொண்டு எல்லாத்தையும் செய்ய முடியும். யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யோவான் 10:10, வாழ்வு பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்தேன். யாராவது ஒருத்தர் நம்மளால் சந்தோஷமாக இருக்கணும். நிறைய ஜூப்ளி டாக்லாம் கேட்டிருக்கிறேன், எவ்வளோ காசு கொடுத்தாங்க, எவ்வளோ காம்பவுண்டு கட்டினாங்க, எத்தனை கோயில் கட்டினாங்கலாம் கணக்கு வச்சுருங்க. அது மாதிரிலாம் என்கிட்ட கணக்கு இல்லை. நான் எதிர்காலத்தை ரொம்பவும் திட்டமிடுவது கிடையாது. ஐ டோன்ட் பிளான் த ஃப்யூச்சர், ஐ லீவ் த ப்ரெசன்ட். நான் எப்பயுமே எல்லா ஆயத்தையும் எனக்கு இந்த பணி அமர்வு செய்தவங்ககிட்ட, யூ அப்பாயின்ட் மீ எனிவேர், யூ அப்பாயின்ட் மீ எனிவேர். இந்த இடத்துக்கு நான் போக முடியாதுன்னா வேறு எவனா போகலாமா? இந்த இடத்துக்கு நான் போக முடியாதுன்னு ஒரு இடத்த சொன்னால் வேறு யாருன்னா போகலாமா? வேறு யாரோ போகிறதுக்கு நான் போனால் என்ன? ஒரு குரு உண்மையில் ஒரு குருவானவராக இருக்கிறாருன்னா எனக்கு இந்த இடம் கொடுங்கன்னு எவனும் கேட்கக்கூடாது. யார் கேட்குறாங்களோ, இஸ் நாட் எ ப்ரீஸ்ட் அக்கார்டிங் டு மீ, ஈஸ் நாட் ட்ரஸ்டிங் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், ஈஸ் லிவிங் ஹிஸ் ஓன் லைஃப். ஐ நேவர் ஆஸ்ட் இன் திஸ் 26 இயர்ஸ், இந்த இடம் எனக்கு வேணும், இந்த பணிக்கு நான் போகிறேன் நான் கேட்டது கிடையாது. காரணம் நான் கடவுளை நம்பியிருக்கிறேன். அப்படி தான் நான் வாழ்கிறேன். காந்தி நகராக இருந்தாலும், ஆயிரம்லமாக இருந்தாலும், ஜெர்மனியாக இருந்தாலும், குருமடமாக இருந்தாலும், கோவிலூராக இருந்தாலும், இதை நான் வாழ்ந்திருக்கிறேன். இது எனக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். இறைவன் தந்த இந்த அழைப்புக்கு, அருள்பொழிவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பை, உங்களுடைய உடனிருப்பை நான் மிகவும் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். நன்றி. அடுத்து பெருபணி மங்களம் டேவிட் அவர்கள். பாசத்திற்குரிய அருள் தந்தையர்களே, என்னோடு 4 பேர் குருப்பட்டம் வாங்கினார்கள். அருள் தந்தை மத்தேயு, ஆனால் எனக்கு சீனியர் அவர், பட் எங்கள் பேச்சில் குருப்பட்டம் வாங்கினார். பெர்னார்ட் வேளாங்கண்ணி, ஃபாதர் ஆரோக்கியராஜ், 4 பேரும் ஒரு பேச்சில். அவங்க சார்பாக நான் பேசுகிறேன், என்னையும் சேர்த்து. என்னுடைய பணி வாழ்வின் நோக்கமாக நான் தேர்ந்தெடுத்த அந்த வார்த்தைகள், பணிபுரிய பலியாக, மார்க்கு நற்செய்தி 10:45, பணிபுரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக உயிரை அளிக்கவும் வந்தார்.
அதை தான் என்னுடைய குருத்துவ வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திரும்பி பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் நன்றி தான் சொல்ல தோன்றுகிறது. குறிப்பாக கடவுளுக்கு. கடவுளுடைய அருள் துணை இல்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது. கடவுளுடைய கரம் என்னை பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து, என்னுடைய பங்கு தந்தையர்களிடமிருந்து, குருமடத்தில் சிறிய குருமடத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த குருக்களிடமிருந்து, பெரிய குருமடம். இப்படி கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே அவருக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய கவனம் முழுவதும் பணி செய்ய வேண்டும். முழு கவனத்தையும் பணியில் நாம் செலுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய எளிய ஒரு கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன். நம்முடைய உடல், மனம், ஆவி எல்லாம் பணிபுரிவதில் தான் இருக்க வேண்டும். அதில்தான் போட்டி இருக்க வேண்டும். எனவே அப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் எல்லா குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய இந்த சப்போர்ட் ப்ரேயர்ஸ் இருக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளோ தூரம் பயணித்திருக்க முடியாது. உங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். உங்கள் ஒவ்வொருடமும் இருக்கின்ற நற்குணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த மறை மாவட்டத்தினுடைய குருவாக இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பணிக்காலம் நிறைய ஆண்டுகள் குருமடம், ஏறக்குறைய 16 ஆண்டுகள் குருமடம். அதை ஒரு பெரிய கடவுளுடைய கொடையாக நான் கருதுகிறேன். கால் வித்தின் கால் குரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது கடவுள் தந்த ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனச்சான்றின்படி, கடவுளுடைய திட்டத்தின்படி நான் இந்த இளம் மாணவர்களை வழிநடத்தியிருக்கிறேன். நிச்சயமாக என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும். எனவே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். தொடர்ந்து இதே பாதையில் பணிபுரிவதிலும், நம்மையே மக்களுக்கு பலியாக தருவதிலும் முனைப்பாக நின்று செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் என்னை தேற்றுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். ஜூபிலி கொண்டாடுகின்ற தந்தையர் அனைவரையும் பாராட்டி இப்பொழுது ஒரு வாழ்த்து பாடல் பாடப்படும். பில்லி விழா நாயர்களே, வெள்ளை மனம் கொண்டோரே, உம்மை இன்று வாழ்த்துகிறோம், புலமாற பாடுகிறோம். பில்லி விழா நாயகரே, பாடுகிறோம். அன்னை மறி அருளுண்டு பாங்குடனே பணி செய்வீ, அன்னை மறி அருளுண்டு பாங்குடனே பணி செய்வீ. விழா நாயகரே, வெள்ளை மனம் கொண்டோரே, உம்மை இன்று வாழ்த்துகிறோம், புலமாற பாடுகிறோம். ஆ 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
செய்த பணிகளுக்காய் நன்றி கூறி வாழ்த்துகின்றோம். நீங்கள் செய்த பணிகளுக்காய் நன்றி கூறி வாழ்த்துகிறோம். உடல் உள்ள சுகமோடு வாழ இன்று வாழ்த்துகின்றோம். உடல் உள்ள நலமோடு வாழ இன்று வாழ்த்துகிறோம். வெள்ளி விழா நாயகரே, வெள்ளை மனம் கொண்டோரே, உம்மை இன்று வாழ்த்துகிறோம், புலமாற பாடுகிறோம். பணி கிளமெண்ட் அவர்களுக்கும் இசைக்குழுவினருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் எழுப்பினாமல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து பேரர் பணி லூர்து சேவியர் அவர்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சிறிய நேரத்தில் சிறப்புரை ஆற்றுவது சாத்தியமில்லை, இருந்தாலும் நல்ல இந்த வாய்ப்பை நான் வாய்ப்பாக அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். சிறு வயதிலிருந்து அன்றாடம் கோவிலுக்கு சென்றதும் ஜெபித்ததும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற துறவிகள், வேதியர்கள், ஆசிரியர்கள், அவர்கள் வழியாக கற்றுக்கொண்ட அடித்தள விசுவாசம், அவர்கள் வழியாய் உருவாக்கி கொண்ட நல்ல பக்தி, எனவே அவர் அனைவருக்கும் நான் இந்த வேலை நன்றி சொல்கிறேன். அவர்கள் தான் என்னுடைய அடித்தளமாக இருந்தார்கள். பிறகு மைனஸ் செமினரியில் ரெக்டராக மறைந்த பேரறிவு தந்தை அமிர்தநாதன், நான் ஆயர் நம்முடைய கோயம்புத்தூர் ஆயர் தாமஸ் அக்யூனார் சாண்டகை, பிறகு ஏசி சௌரியமுத்து அருள் தந்தை, பேரருள் தந்தை ஜெயபிரகாஷம், இவர்களையும் நான் நன்றியோடு நினைக்கிறேன். இவர்களெல்லாம் தட்டி ஒடுக்கெடுத்து தான் ஒரு அழைத்தலை உருவாக்கினார்கள். பெரிய குருமடத்திலே நிறைய சொல்ல தேவையில்லை. அப்புறம் கல்லூரி படிக்கும் பொழுது பேரருள் தந்தை ஏடி தாமஸ் மறைந்த பேரருள் தந்தை எஸ் அருளப்பன் அருள் தந்தை அவர்கள், அவர்கள் நிறைய உற்சாகம் தந்தார்கள். அதில் அருளப்பா ஃபாதருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவருடைய ஒரு உற்சாகம் நிறைய ஊக்கப்படுத்தியது, திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொன்னது, நல்லவனாய் இருக்க வேண்டும் என்று என்னை அவர் வலியுறுத்தியது, இதெல்லாம் நினைவு இருக்கிறது. அதெல்லாம் அடித்தளமாக கொண்டு பெரிய செமினரியில் நிறைய பேராசிரியர்கள், அவர்களெல்லாம் பட்டியலிட்டு சொல்ல முடியாது, பூந்தமல்லியிலும், பிறகு இறையல் படிக்கும் பொழுது நம்முடைய விஜி தந்தை அவர்கள் மற்றும் அவரோடு நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அருள் தந்தை ஸ்டீஃபன் ஆயர் அவர்கள் மற்றும் அங்கிருந்த எல்லா அருள் தந்தையர்களும் நல்லா உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களையெல்லாம் நான் நன்றியோடு பார்க்கிறேன். அவர்களுக்கு தெரியும் நான் என்னுடைய நிறம் என்ன, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய தன்மை என்ன என்று இவர்களெல்லாம் நேரடியாக பார்த்தவர்கள். எனவே அதற்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். இவ்வாறு வளர்ந்த இந்த பருவத்தில் இதெல்லாம் ஒரு ஈர்ப்பாக இருந்தது. கற்றுக் கொடுத்தவைகள் எல்லாம் நாம் அப்படியே பங்கு தளத்தில் செய்ய போகிறோம். அரிய வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு இறைவாக்கினராக நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு துணிவு, ஒரு வீரமிக்க எண்ணம், ஒரு நேர்மையாக உண்மையாக வாழ வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இவர்கள் சொல்லி கொடுத்தது தான். அதெல்லாம் அடிப்படையாக உரமேற்றி கொண்டு நான் சில வேலைகளிலே சில அதிர்ச்சியான சில விஷயங்களும் எனக்கு இடையிடையே வந்தது. பணித்தளங்களிலே இடையூறுகள், தொல்லைகள், சொன்னாங்க விபத்துகள் ஆகுது, அது மாதிரிலாம் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு கடவுள் உறுதியான ஒரு இது கொடுத்தார். மைனஸ் எம்எல்ஏ கப்புச்சின் சபைக்கு நான் வந்திருக்க வேண்டியது, ஆனால் அது ஒரு சூழ்நிலை இருந்தது. 12 பேருக்கும் கல்லூரி படிக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. 6 பேரில் என்னை விசாரித்தாங்க, எங்கே அனுப்பலாம், நான் சாயந்தரம் போகிறேன், அவ்வளோதான், இந்த சபைக்கு தான் போனாங்க தான் இல்லை. ஃபாதராக நான் வேலை செய்யணும், இறை நற்செய்தியை இறை வார்த்தையை அறிவிக்கணும், அதுதான் என்னுடைய உள்ளத்தில். ஆண்டவரே நீர் மயக்க நீர், நான் மயங்கி போனேன் என்று ஆண்டவருடைய அந்த பணிக்காக நான் ஒரு மயக்கம் கொண்டேன். அந்த மயக்கம் இன்னும் இருக்கிறது. இடையிலே சிலர் சொன்னார்கள், என்னுடைய தோழர் ஒருவர் குருவாக இருக்கிறார், நற்கருணையிலே கடவுள் இருக்கிற ஏசு இருக்கிறாரா என்று கேட்டார். அவருக்கு அறிவுரை சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நான் சொல்கிறது, ஒரு குருவானவர் பேராசிரியர், அவர் எனக்கு பாடம் எடுக்கவில்லை ஆனாலும் நன்கு அறிந்தவர், ஒரு தனிப்பட்ட ப்ரைவேட் மாஸ்டரே அவர் உதவி செய்ய வர சொன்னார். வந்து அவரோடு நான் அந்த உதவி செய்ய அவர் கூட போனேன். பூஸ்ட் முடிச்சுட்டு அவர் சொன்னார், லூர்து சேவர் நல்லாகிறேன் ஃபாதர், நீங்கள் நல்லாகிறேன் லூர்து சேவர், என் முகத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா, என்னில் ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னார். நல்லா இருக்கிறீங்க ஃபாதர், அப்போ பார்த்தா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் பெரிய தீர்க்கதரிசி அதெல்லாம் சொல்கிறதுக்கு சொன்ன உடனே
அவர் சிரிச்சுட்டு போயிட்டார், வேறு எதுவும் சொல்லலை, தேங்க்யூ அப்படின்னு போயிட்டார். ரெண்டு வாரம் பொறுத்து நான் கேள்விப்பட்டேன், அவர் ஒரு கண்ணீரோடு குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த வாழ்க்கை எப்படி தொடரும், இந்த மயக்கம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும். மயக்கம் தெரிந்தவர்கள் ஓராண்டிலே திருமண வாழ்க்கு போனார்கள், 5 ஆண்டிலே சிலர் பணம் பதவி என்று ஆசைப்பட்டார்கள், 10 ஆண்டுகளை குருத்துவ வாழ்க்கையிலே வேறெல்லாம் நினைத்தார்கள், சிலர் மைனஸ் எண்ணிலிருந்தே பிஷப்பாக வேண்டும் என்று படித்தார்கள். இப்படியெல்லாம் கூட மயக்கம் தெளிந்தவர்கள் இருந்தது. ஆனால் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவருக்காக அவருடைய வார்த்தையிலே அவருடைய அழைத்தலிலே மயங்கினேன். அந்த மயக்கம் இன்னும் இருக்கிறது, இன்னும் எனக்கு மயக்கம் தெளியவில்லை. மயக்கம் தெளியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அந்த மயக்கத்திலேயே இந்த நல்ல குருவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 25 ஆண்டுகளிலே இந்த மயக்கத்தில்தான் எல்லா பணிகளையும் செய்தேன். எனவே இதற்கெல்லாம் இந்த மறைமாவட்ட குருக்கள் உடனிருந்து உற்சாகப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்து கற்றுக் கொடுத்தீர்கள். உங்களிடம் இருந்து நல்லவை கற்றவைகள் கெட்டவைகளுக்கு மத்தியிலே நல்லவைகளை நான் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எல்லாரிடமிருந்தும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதற்கு மூத்த குருக்கள் ஒரு சாட்சி, என்னுடைய பங்கிலிருந்த பங்கு தந்தையர்களும் ஒரு சாட்சி. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த வேளையில் மறை மாவட்டத்திற்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அனைவருக்கும் இப்பொழுது பொறுப்பாக இருக்கிற பரிபாலகர் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தந்தைகளுக்கு நன்றி. இப்பொழுது நமது பரிபால தந்தை அவர்கள் உரையாற்றுவார்கள். இட்ஸ் நாட் அவர் அடுத்தது ஒரு சார்பை சொல்லிட்டாங்க. டியர் ஃபாதர்ஸ், திஸ் இஸ் கெட்டிங் டைம், பட் எனிவே திஸ் இஸ் த ஒன்லி டைம் தட் வி ஆனுவலி கேதர் ஹியர் த ஃபுட் ஆஃப் த மாதா ஹில். ஸோ அட் திஸ் ஜங்ஷர் ஆஸ் யூஷுவல் அவர் ஜூபிலேரியன்ஸ் தே யூஸ் டு ஷேர் தேர் ப்ரீஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இன்புட் ஆல்சோ ஃபார் ஃபியூச்சர் ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி. In that way, 5 of them today, they have shared their priestly life, what they have underwent and what they have learned and what they have given us for our priestly life, for example. So in that way, we wish the Diocese of Vellore, wish all the jubilarians, Admolthu Sarnus, and also God's choices, blessings, and Our Lady's intercession and continued blessings upon you and also your companions. This is only as sharing. This is not a celebration. Celebration will take place the month of October. On that time, we will honor them and we will felicitate them. So, name of the Diocese of Vellore, all the priests, please give a big hand for our jubilarians. We wish you all success in your priestly ministry. Thanks for your sharing. Dear fathers, at this juncture, the feast of St. John Mary Vianney, our patron, I take this opportunity to wish all our priests in this diocese. Vellore diocese is something unique, whether you accept it or not. This is my conviction. Vellore diocesan priest, this presbyterium, is a unique presbyterium with all ups and downs, but richness of our priestly life, richness of our brotherly support, brotherly friendship, and brotherly love and care and concern for each one of us. And our obedience to the superiors, especially with the bishops, and all our effort and zeal to proclaim the word of God and to take care of our people in our respective parishes. Wherever we are sent, we go, we learn, we walk with them, and we love them, and then we take with us for the fullness of life. That's what I experienced. So in that way, past 4.5 years I experienced as your administrator, as 7 years of a vicar general, what I learned that we are all wonderful priests, whether we accept it or not. We have our own pits and faults. We have our own ups and downs, weakness and strength. There is no one without all this. But we have to accept and march forward, and then we have to thank the Lord who called us and Our Lady. And with that confidence and trust in the providence of God, let us march forward, whether bishop is there or not. We are the bishops in each
parish for our people. We are the shepherds. We are called for that. So that way, I appreciate and congratulate each one of you, the name of the people of this diocese and the religious. Please give a big hand for each one of us. Let us keep ourselves in our prayers. Let us pray for ourselves. St. John Marie Vianney is with us. So let us share the same happiness and joy and grace to each one of us. And that way, I take this opportunity, which gives me very happiness and joy, to wish you all God's choices, blessings. And now, there are a limited time that we have to some announcements. TNBC has come forward to send a circular letter. Archbishop George Andrew Swami, the president of the TNBC, sent a letter to collect a special collection in view of a Wayanad tragedy. I think the date is given, which Sunday we have to celebrate, and then the special collection and that Sunday collection, 11th August, the coming Sunday. Coming Sunday collection and liturgy for this purpose, for the victims of Wayanad tragedy. Please keep it in mind, and all the parish priests, tell your people to pray for those who died in this victim, and then have a special collection for this purpose, and we are expected to send the special collection to the diocese. So the diocese will send to the Tarsus, and Tarsus will send to the TNBC. There is no kind, only cash. That's what they given here. No kind, but only cash. So please make it a point. Second thing, with regard to the communio collection, we are yet to give. So we are generous, but yet they are asking little more generous, because we already got five or six projects from communio. I think more than 25 lakhs we have got from the communio. Is it okay that fathers are telling that 11th announce the people, then following Sunday let them bring for this special collection? Is it okay? Okay, so 11th announce about this one, then the following 18th Sunday you collect this special collection, sent to the diocese. I appreciate for the suggestion. And then the youth 50th jubilee of our diocese started. It was a wonderful event. I appreciate all the parish priests, those who are taking initiative, and I saw all the videos and all the pictures, the new trees they have planted, siblings, and also the flag, the procession, and then all the liturgy. Please give a big hand to all our parish priests. You have done wonderfully well, especially for our director, youth director, for Jason. Please give a hand. It is really wonderful. I was so amazed by this. And send all this report to the youth commission of the TNBC. And the same thing, they are going to have the inauguration in our diocese on the 17th of this month, Saturday, I suppose, that you will come and announce. Just a few minutes, okay? So please keep that in mind. And also, August 10th is a black day. And I think Deva Nation, it won't be time enough now. I announced now itself. It will be taking place here in Chetpet. The process will start from the shrine church. Then we'll come by March. Then the bazaar, they will have the public meeting. So people are invited. Special invitees are there. So please, if you are free, make it a point to come and join, to show our solidarity for this purpose, to fight against this discrimination and fight for the SCST status to our Christians. Okay. A lady training course in the lady center is going to take place for the 4 consecutive weekends. They are asking us to give the names. Please, parish priest, encourage your parishioners to attend this course. They are teaching Bible and church teachings and all other documents and the dogmas. They already started, it's going on, but in between it was a little bit coming down or going down. Now they're asking us to revive it again. So any of your parishioners interested, please send them and give the names to the Laity Commission Secretary, Mr. Belavendram, or our CPC Director for NT Rudraj. Now at this juncture, my announcements are over. There are other announcements, but before that, maybe later after the announcement, I would like to thank some of them, those who worked hard for this day. Now I invite our CPC Director.
மேய்ப்பு நிலையத்திலிருந்து அறிவிப்புகள். ஆகஸ்ட் மாதம் 10-11 இந்த இரண்டு நாட்களிலே மறைக்கல்வி மற்றும் நன்னெறி பாடத்தை கையாளுகின்ற ஆசிய பெருமக்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெறிருக்கிறது. 10ஆம் தேதி திருவண்ணாமலை உலகமாதா கோயில் வளாகத்திலே நடைபெறும். 11ஆம் தேதி ஆயர் இல்லத்திலே ஜூப்ளி ஹாலில் நடைபெறும். காலை 9:30 முதல் மாலை 4 வரை அறிக்கையானது எல்லா பள்ளிகளுக்கும் தந்தைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து 2 ஆசிரியர்கள், ஒரு மறைக்கல்வி ஆசிரியர், ஒரு நன்னெறி ஆசிரியர் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் வருமாறு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே தந்தை அறிவித்தது போல சிசிபிஐ ஆகிய பிரிவுகள் ஜூப்ளி 2025 மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு திருவவை இந்த இரண்டுக்கான திட்ட வரையறை அதை பற்றிய நோக்கங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு திருப்பலியிலே அதை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே அடுத்த வாரத்திலே அந்த தகவலை நான் உங்களுக்கு தபாலிலே அனுப்பி வைக்கின்றேன். தயவுசெய்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அதை வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல முதல் சனிக்கிழமை திருவண்ணாமலையிலும் 3வது சனிக்கிழமை வேறிலும் திருமண தயாரிப்பு வகுப்புகள் நடைபெறும். தந்தை அறிவித்தது போல பொதுநிலையர் கூட்டம் திருச்சியிலே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து துவங்க இருக்கிறது. அது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய சிறு தகவலை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஒவ்வொரு பங்கிலிருந்தும் 2 ஆண்கள் 2 பெண்கள் இதில் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தயவுசெய்து அதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் தகவலை அனுப்பி வைக்க வேண்டும். அதனால் விரைவிலே நமது பொதுநிலையர் செயலர் திரு பல்வேந்திர ஆசிரியர்களிடமோ அல்லது என்னிடமோ பெயர்களை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 24/8/2004 25/8/2004 முதல் கூட்டம் ஒரு அந்த தொடங்குகிறது. அடுத்து 28/9/2024 29/9/2024 ரெண்டாவது கூட்டம், 26/10/2024 27/10/2024 மூன்றாவது கூட்டம், 23/11/2024 24/11/2024 நான்காவது கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கெடுக்கிறவர்களுக்கு கருத்தாளர் சான்றிதழ் வழங்கப்படும். அதனால் இதற்கு ஆவண செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2 ஆண்கள் 2 பெண்கள் அனுப்பி வைக்கபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தயவுசெய்து இதற்கு முயற்சி எடுங்கள். பல பங்கு பல மறை மாவட்டங்களிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நமது மறை மாவட்டத்திலே அதற்கு ஏற்பாடுகள் செய்யவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தயவுசெய்து உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மை ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஃபார் என்கரேஜிங் 10th, 11th, 12th சில்ட்ரன் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். Today, students who scored good marks are awarded by the diocese as usual. 8 vicariates, VFs, will be called now. The amount from our diocese and administrator will be distributed to them. Kindly distribute it to the children concerned, get their signatures and give back the forms in the office. 10th standard, first place, 2,000, second place, 1,500, third place, 1,000. 11th standard, first place, 2,250, second place, 1,750. 12th standard, first place, 2,500, second place, 2,000, third place, 1,500. Vettavalam Vikyarit, Father. Father, Vettavalam Vikyarit. வந்தவாசிவிக்க வந்தவாசி விஎஃப் வெள்ளூர்
பேசுறீங்க? வெள்ளூர், திருப்பத்தூர், திருப்பத்தூர் விஎஃப், சேத்பட் விஎஃப், போலூர் விஎஃப், திருவண்ணாமலை விஎஃப், அர்க்கோணம் விஎஃப், thank you dear Vicar Forins for consolidating all the marks list and sending it to the office. We are going to have retreat for our teachers, diocese and retreat. The date will be informed later. The same way next month we will be having retirement function for our teachers. This year also nearly 40 teachers are going to be retired, including VRS. The date also will be informed later. Thank you, dear fathers. Fathers, நம்ம தமிழகத்தில் இந்திய அளவில் கோல்பிங் இந்தியா எல்லாருக்கும் தெரியும். கோல்பிங் இந்தியாவும் கோல்பிங் இன்டர்நேஷ்னலும் இணைந்து நமது மறை மாவட்டத்தில் டிப்ளமோ நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடித்த பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் சொல்லிக் கொடுத்து ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. தயவுசெய்து நமது பங்குகளில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராக இருக்கலாம், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கான படிவம் என்கிட்ட இருக்கிறது. வழக்கமாக படிவம் எல்லாம் கொடுத்தா நீங்கள் விட்டு போயிடுவீங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்கிட்ட அந்த படிவம் வாங்கின்னு போங்க. இது லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து மூணு லெவல், நாலு லெவல், A1, A2, B1, B2 லெவல் வரைக்கும் கோல்பிங் இந்தியாவே இன்டர்நேஷ்னலே எல்லா செலவும் அவங்களுக்கு மீட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தயவுசெய்து நீங்கள் நமது பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து எத்தனை பிள்ளைங்களோட அனுப்புங்க, நம்ம அதற்கான ஏற்பாடு செய்யலாம். டிப்ளமோ நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங். ஸோ டிப்ளமோ நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்னு ஒன்று படிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமது மறை மாவட்டத்தில் ஜெர்மனியில் இருக்கின்ற நமது தந்தையர்கள் மார்டின் சாந்தகுமார், ரமேஷ், அவங்க சகாயநாத், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் இதற்கான முயற்சி எடுத்துன்னு இருக்கிறாங்க. நம்ம அதன் வழியாக கூட நம்ம ஃப்யூச்சரில் லாங்குவேஜ் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்த முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நவ் த யூத் டைரக்டர். அன்பு தந்தையர்களே, நம்முடைய பரிபாரத் தந்தை சொன்னது போன்று நேற்று நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் இளைஞர்களுடைய கொண்டாட்டம் இருந்தது. எல்லா பங்குகளிலும், பல பங்குகளில் நீங்கள் அதை அழகாக நடத்தி முடித்திருக்கிறீர்கள். மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் உற்சாகம் ஊட்டுகின்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சில பங்குகளில் அந்த இளைஞர் ஞாயிறு கொண்டாடப்படவில்லை. எனவே தயவுசெய்து நீங்கள் உற்சாகம் ஊட்டுங்கள், இளைஞர்களை உற்சாகம் ஊட்டுங்கள். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் ஜூபிலி நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதற்கு நிதி தேவைப்படுகிறது. எனவே தான் நேற்று சிறப்பு நிதியையும் நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன். எனவே பல பங்கு தந்தையர்கள் நிதிகளை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடம் தரலாம், அல்லது இப்போ நம்முடைய பொருளாளர் ஆஃபீஸில் மிஸ்டர் ஜஸ்டின் அவர்களிடம் நீங்கள் கொடுக்கலாம். அது நம்முடைய யூத் கமிஷனுடைய அக்கௌண்ட்டில் அது சென்று பிற்பாடு அதிலிருந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். பல இளைஞர்கள் டொனேஷன்ஸோ பணத்தை வாங்கி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பங்கு தந்தை நீங்கள் அவர்களை உற்சாகம் ஊட்டுங்கள். நீங்கள் போகக்கூடாது, வாங்கக்கூடாது என்று சில பேர் சொல்வதாக கேள்விப்பட்டேன். எனவே தயவுசெய்து அந்த இளைஞர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி உங்களுடைய கண்காணிப்பில், உங்களுடைய கண்காணிப்பில் நீங்கள் அதை பெற்று மறை மாவட்டத்தினுடைய பொருளாளருடைய ஆஃபீஸில் நீங்கள் தருமாறு உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ளும். ரெண்டாவது, வருகின்ற 17ஆம் தேதி ஜூபிலி தொடக்கம். எனவே இங்கு தான் ஆரம்பிக்கிறது. எனவே எல்லா இளைஞர்களும் வர இருக்கிறார்கள். ஒரு 400 இளைஞர்கள் அவங்க எதிர்பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு பங்கிலிருந்தும் கட்டாயம் நீங்கள் 5 இளைஞர்களையும், இளப்பெண்கள் நீங்கள் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக சேர்த்துப்பட்டு போலூர் வந்தவாசி விக்கியாரட்டினுடைய விஎஃப் தந்தையர்களும் பங்கு தந்தைகளும் நிறைய பேர் அனுப்பி வைங்க. அருகாமையில் இருப்பதால் இந்த நிகழ்வை நடத்துகிறோம். எனவே அதற்கு உற்சாகம் மட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இட்ஸ் லெட்டர் ஃப்ரம் த சிசிபிஐ அட் த டிரெக்ஷன் ஆஃப் த சிசிபிஐ
and the guidance of the TNBC President, Master Dr. George Anthonysamy, the pastoral plan letter, every diocese and every parish, they should have a pastoral plan. They have sent the guidelines. So the pastoral plan letter from the CCBI is translated by the TNBC and sent to you. It is the gentle wish and desire of the CCBI and the TNBC President that this circular letter is to be read in all the parishes, institutions and the religious communities on the 25th August 2024. The letter, the circular will be sent to you. That is in Tamil. Please read for your people. Let us make, in view of the Jubilee 2025, they have given the pastoral plan. Please make it a point. Now, I would like to invite President Minister. It is important, urgent. Coming Sunday is President Minister Sunday. Nama miss panna koodadhu. Pamphlet பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காமல் ஷார்ட்டாக கூட நம்ம ஆனால் கட்டாயமாக சொல்லணும் பங்குங்கள். அந்த பிரசன் மினிஸ்ட்ரி நம்ம டயசஸில் நடக்குது, தமிழக அளவிலும் இந்தியா அளவிலும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு எடுத்துரைக்கணும். பிரசன் மினிஸ்டர் சண்டேனுடைய ஃபேம்ப்ளெட் நமக்கு எல்லாருக்கும் பங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ மீன் இந்த பாரிஷ் பிஸ்ட்க்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த லிட்டர்ஜிலாம் இதில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நம்முடைய தமிழக அளவில் அதனுடைய இன்சார்ஜ் சேர்பர்சன் வந்து இதுவரையிலையும் ஆர்ச் பிஷப் சென்னையில் சென்னை ஆர்ச் பிஷப் இருந்தார். இப்போ வந்து பிஷப் நீதிநாதன் அதிகாரி அதுக்கு இன்சார்ஜாக இருக்கார். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர் வந்து ஃபாதர் கில்பர்ட் டி நகர்னுடைய பாரிஷ் பிரீஸ்ட், அவர் வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அதே போல் வித் ரிகார்ட் டு இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் ஹார்மனி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் முக்கிய ரிலீஜியஸ் ஃபாதர்ஸும் வந்திருக்கோம். அதனால் வந்து நம்முடைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து மற்றவங்கிட்ட இந்த செகுலரிசம் அதே போல் இந்த இன்டர் ரிலிஜியஸ் பற்றி நம்ம அதிகமாக சொல்லணும். நம்முடைய பங்குகள் முக்கியமாக ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரியில் கூட நம்ம அதை சொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்னிடம் தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓகே, மேக் இட் ஏ பாயிண்ட் ஃபார் த பிரசன்ட் மினிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வீக். ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அண்ட் நவ் ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் ஜெயக்குமார், ஹூ இஸ் அ வெரி பிக் டோனர் ஃபார் த டயோசிஸ் அஸ் வெல் அஸ் டு சேத்பட் for all the Mada Hill Road and all the parish renovation work. And now today he is happy to provide us the mutton biryani and all the whole lunch he is sponsoring. Please give a big hand to Dr. Jaykumar, very, very, very happy with you for all your wonderful service to the people of this diocese. He wants to wish all our priests today. That's why he is here. He has come out of his work in the clinic. So we thank you very much, Doctor. Thank you, Father. I'm very happy to be here among the very, very VIPs of our diocese. All the fathers, I'm very happy to see all of you here together. I have not seen such a gathering before. This is the first time. I'm very much thankful and grateful to our parish and also the great Father, I don't know what to say, who has done a very lot of good service for the Chetpet parish, especially for the church and for the Hill Chapel. I am also very happy to take part in all such good work that he is doing. It's God's blessing and Mother's blessing that I am able to do this whenever I am called to help within my capacity. So I once again thank and admire all of you for all your selfless service for the diocese. I think you have to bless me, not I have to say thanks only to you. But at the same time, I really feel happy that all of you here are doing wonderful service for the Christian faith, and especially for the poor people. There are so many fathers here who are doing a lot of service, like running schools and running some social projects. May God bless all of you, and Mother who is here will always bless everybody who has gathered here. And I also thank for accepting this offer from my side, and I always thank our dear father Victor Imbaraj and our honorable VG, who is always the best wisher for my life. And I have been knowing him for the last so many years in Chetpet, when he was an assistant parish and I was a medical officer in St. Thomas Hospital. So may God bless all of us who are gathered here, and especially the opportunity given to me is very great, and I once again grateful to all of you who are gathered here. As a token of love and appreciation, I would like to
honor our VG for his presence here, who is always an inspiration for our parish. There are two more announcements. Please put up with us. Mochanathan, the charismatic commission and evangelist commission, I would like to ask him to say a few words about the charismatic prayer. அன்பரே தந்தையர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த அருங்கோட பணியானது ஆரம்பிக்கப்பட்டது 1972 அதனுடைய பொன்விழா கொண்டாட்டமானது பல இடங்களிலும் கொண்டாடப்பட்டது. நம்முடைய மறை மாவட்ட அளவில் இதை சிறப்பான விதத்தில் கொண்டாட இந்த அருங்கோடை பணியில் ஆர்வமுள்ள அருட்தந்தையர் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய பரிபாலக தந்தையோடு கலந்து ஆலோசித்ததன் வழியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு மறைக்கோட்டத்தில் ஒரு சனிக்கிழமை அந்த மறைக்கோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலும் இருந்து வருகின்ற பங்கு மக்களை சேர்த்து அங்கு ஒரு நாள் இந்த அருங்கோடை பணி அருங்கோடை தியானமானது நடத்த இருக்கின்றோம். இதில் முக்கியமாக வருகின்றவர்களுக்கு அருட்தந்தையிலிருந்து ஒவ்வொரு அருட்சாதனம் வழங்குவார்கள், ஜபக்கூட்டம் நடத்துவார்கள், நற்கருணை ஆராதனை, திருப்பலி இவைகளெல்லாம் அந்த ஒரு நாளில் நிறைவேற்றப்படும். ஆகவே ஒவ்வொரு மறைக்கோட்டமாக இந்த பணியானது ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கிறது. இப்போ மறைக்கோட்டம் முதன்மை தந்தையர்களை நாங்கள் அணுகுகின்ற பொழுது அவர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த மறைக்கோட்டத்தில் இருக்கின்ற குருக்கள், இந்த அருங்கோடை பணியில் ஆர்வமுள்ள குருக்கள் அனைவருமாக இணைந்து ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை காலை 9 மாலை 4 வரை ஒவ்வொரு மறைக்கோட்டத்திலும் ஒவ்வொரு மாதமாக நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் இந்த பணியானது தொடர இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைக்கோட்ட தந்தையர்களோடு இணைந்து அந்த மறைக்கோட்டத்தில் இருக்கின்ற குருக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எஸ்சிஎஸ்டி கமிஷன் செக்ரட்டரி. எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். அன்பு தந்தையர்களே, வருகின்ற 10 நம்முடைய பரிபாலத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கருப்பு நாளாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அதை மட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாகவும் கடிதங்கள் மற்றும் நோட்டீஸும் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கடந்த 2 முன்பாக நோட்டீஸு ஹார்ட் காப்பி நான் எல்லா 87 பங்குகளுக்கும் அனுப்பிவிட்டேன். இப்பொழுது நம்முடைய வேலை நம்முடைய பங்குகள் நம்முடைய பங்கு மக்களை ஒன்று திரட்டுவது தான். எல்லா ஏற்பாடும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்று சரியாக பேரணி காலை 9:30 10 நம்முடைய லூர்தண்டை பேராலை துவங்கி நம்முடைய சேத்துப்பட்டு பசார் அந்த 4 ரவுண்டர் நாங்கள் அந்த காமராஜிலே அருகில் நாம் நம்முடைய பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த கூட்டத்திற்கு மக்களை ஒரு பங்குக்கு 10 87 பங்கு 870 பேர் ஒரு கால்குலேஷன் வருது. அதற்குரிய ஒரு எல்லா பங்கு தந்தையர்களுமே வந்து பங்கெடுத்து அது நலமாக இருக்கும். குறிப்பாக எல்லா பங்குகளிலிருந்து பங்குடைய பங்கு மக்களை அதை அதிகமாக அனுப்பி அவங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இது நம்முடைய மக்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதற்குரிய 60-70 ஆண்டுகள் கடந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த முறையும் இதை நாம் சிறப்பாக நாம் இது கவனம் கொடுத்து செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெற்ற வாலிபால் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ட்ராஃபி வழங்கப்படும். வெற்றி பெற்ற செயின்ட் கார்லோ அணி தலைவர் மற்றும் அணி அங்கத்தினர்கள் வந்து ட்ராஃபியை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ரோலிங் ட்ராஃபி, ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் அவர் ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஸோ தெர் ஆர் ப்ரைஸ் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, தெர் இஸ் ஒன் கப் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஒன் ஷீல்டு இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஜான் மரிய பியானி ஆஸ் அ ப்ரீஸ் டே. த ட்ராஃபி வில் கோ டு த வின்னர்ஸ். தட் வில் பி கிவன் பை த ஹேண்ட் ஆஃப் அவர் டாக்டர் ஜெயக்குமார். We invite him. Please give all the winners. Please come. Ella, come fast because they are recorded. Come. Congratulations. Fathers ngalla vandu sports la romba
ஆக்டிவாக இருக்கிறது பார்த்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி டு கிவ் திஸ் ட்ராஃபி டு ஆல் தி வின்னர்ஸ் ஆஃப் தி வாலிபால். சுந்தர், சுந்தர் வாங்க, சுரேஷ் வாங்க, டீம் மெம்பர் எல்லாரும் வாங்க, அந்த டீம் எல்லாரும் வாங்க. என்டி ஃபாதர் இருதிராஜ் ஃபாதர் வாங்க. Now, we will honor Dr. Jaykumar because he has to go for the clinic. So the name of the Dais of Vellore, all the priests gathered here, we give a big hand for all his wonderful service and ministry to our people of the Dais of Vellore and to Chetpet. And in the token of our gratitude, we wish you with a shawl. I once again feel very much thankful to all of you for honoring me. And this credit goes to our father and also our dear VG and all the fathers whom I know who have worked in Chetpet and all those who are also working in our diocese. I'm so happy to be here in this place, but due to my work, I'm not able to spend more time because there are also patients waiting for me. I left about so many people and came here. So kindly excuse me that I'm not able to be available for more time, but my heart is always here because I always love our priests who are doing very good work for the people. Thanks a lot. இன்னைக்கு டாக்டர் ரெண்டு நாள் நேற்று தான் போய் கேட்டோம். நானும் இயேசு பாதமும் போயிட்டு சொன்னோம், சரி ஃபாதர்ஸ்லாம் அங்கே வராங்களாமே அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு யார் சாப்பாடு எல்லாம் நான் ஃபுல்லாக நானே பார்த்துக்கிறேன் எல்லாமே அப்படின்னு உடனே சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குங்க டாக்டர்னு, யூத் வராங்க அப்புறம் எஸ்சிஎஸ்டி கண்டன பேரணி, அவங்களுக்கு 50% நான் செய்கிறேன் அப்படின்னு அப்பயே ஒத்துக்கிட்டார். கேட்குறதுக்கு முன்னாலே இஸ் வெரி ஜெனரஸ். நான் இது வந்து உங்களுக்கு முன்னால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறேன், ஏன்னா எனக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்துடுமோன்னு இருந்தேன். ஸோ தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ஏசு பாதம், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் பாரிஷ் ஆல்சோ கவுன்சிலர், ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஒன் ஆஃப் அவர் மேன் ஹேஸ் கம் டு திஸ் லெவல், ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ். ஐ கிவ் டு ஃபார் என் டி ருதிராஜ். அன்பார்ந்தவர்களை, இந்த நல்ல நாளிலே ஒரு ஒரு வாழ்த்துவதும் இறைவனுக்கு நன்றி சொல்வதும் சால சிறந்த நேரத்திலே நமது மறை மாவட்டத்தை சிறு சிறப்புமாக பொறுப்பேற்று வழிநடத்து கொண்டிருக்கின்ற நமது பரிபாலக தந்தை அவர்களுக்கு இந்த நல்ல நாளிலே குருக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிப்பது நமது கடமை. நாளிலே தந்தை அவர்களை உங்கள் சார்பாக பாராட்டு வண்ணமாக பேரொரு பணி அக்டேவியஸ் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். பேரொரு பணி வை அந்தோனிராஜ் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். பேரொரு பணி நிக்கோலாஸ் அவர்கள் நமது சார்பாக மொமெண்டோ தந்து அவரை கௌரவிப்பார்கள். வாங்க ஃபாதர். வாங்க ஃபாதர். நான்கு ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பவும் இந்த ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய கடவுளுக்கு நன்றி கூறி இந்த நேரத்தில் அனைவரும் பாராட்டு விதமாக நமது மறை மாவட்டத்தில் குருக்கள் ஆற்றுகிற பணி உன்னதமான பணி, மகத்துமிக்க பணி, மாண்புமிக்க பணி, எல்லா நிலையிலும் அந்த நிலையிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் பாராட்ட வாழ்த்து நமது பரிபாக தந்தையவர்கள் விரும்பி இந்த ஆண்டு எல்லாருக்கும் மொமெண்டோ ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள், அதோடு பரிசும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் அது கொடுக்கப்படும். அந்த குருக்கள் சார்பாக முதலிலே கியூரியா ஃபாதர்ஸ் முன்வந்து அந்த மொமெண்டோ பெற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தந்தை பிறர் பணி குழந்தை இயேசு அவர்கள், பிறர் பணி கிளமன் ரொசாரியோ, பிறர் பணி ஜேம்ஸ், Kyria Fathers, VF Fathers,
and counselors, please come forward. We have fathers and council fathers, jubilarians who have shared their experience. Please come and get the memento. Then all the fathers will get, fathers will be giving memento to each one of you. Kindly have them as the remembrance of this beautiful day. For a long time we have this great day, the sign of appreciation, sign of thanking. So we are doing this. So thank you very much. Jubilarians, please come and get the memento. For other priests, please go and share. Okay, fathers, now we'll have a just 20 to 25 minutes mass. ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம், அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மலர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாய் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன் கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகிறேன், அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் வீரம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாணவனோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, உண்மையிலே நாம் இன்று மகிழ்ந்திருக்கின்றோம். ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து நாம் நம்முடைய உறவையும் நம்முடைய மகிழ்வையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியை நம்முடைய மறைமாடல ஒவ்வொரு குருவுக்காக அர்ப்பணிக்கின்றேன். இறைவன் பெயர் சொல்லி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். புனித ஜான் மரிய வியானி புனித குருவாக வாழ்ந்து நிறைய உள்ளங்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். எனவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பங்கு மக்களை நாம் இறைவன் இடம் அழைத்து வருவோம். நம்முடைய பணி வாழ்வை மீண்டுமாக கூர்மையாக்கி நாமும் நம்முடைய இந்த பணி வாழிலே பயணத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். இறைவனை நாம் பெறுவோம். இந்த திருப்பலை நாம் தகுந்தவர ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை இறைஞ்சுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவம் சொல்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானத்துதல் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர் இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உம்மக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராய் சர்வேஸ்வரம், வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவே சர்வேஸ்வரம், தேவதேவரே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராய் சர்வேஸ்வரம், இறைவனின் செம்மறியே, போக்குபவரே, நீங்கள் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரியமியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரரை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28 இறைவசனங்கள் 1-17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். யூதாவின் மகனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4-5 அசூரின் மகனும் கிபையோனை சார்ந்தவருமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தில் கலங்கள் எல்லாவற்றையும் 2 காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறுவேன் என்றார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக, நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாளில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும்
அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் இரண்டே ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறுவார் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களில் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டுள்ளது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவிக்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை, அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு ஏழாம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. மத்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள் தந்தையர்களே, ஒரே ஒரு கருத்தை மட்டும் இன்றைய புனிதமர் ஜான் மரி வியானுடைய வாழ்விலிருந்து நம்முடைய சிந்தனைக்காக. நான் அண்மையிலே திருமலைக்கு அதனுடைய 60வது வைர விழாவிற்கு சென்றிருந்த பொழுது அங்கே கொடுத்த ஒரு அழகான தலைப்பு, இயேசுவோடு இணைந்து பயணிக்க, டு ஜேர்னி வித் ஜீசஸ். யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்து பயணம் செய்தார்களோ அனைவரும் எப்படிப்பட்டவர்கள், என்ன அவர்கள் சாதித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் தொடங்கி பவுல் அடியார் வரை அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவோடு கடவுளோடு இணைந்து பயணித்தவர்கள். ஆபிரகாம் அன்னை மரியாவை தவிர, ஏனென்றால் ஆபிரகாம் முதுபெரும் தந்தை, விசுவாசம் தந்தை. அன்னை மரியால் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் விசுவாச அன்னை, நம்பிக்கையின் தாய். இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவர்களும் மோசே இறைவாக்கினர்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர்கள். அழைக்கப்பட்ட இயேசுவை பின்தொடர்ந்த அனைவரும் அவரோடு பயணம் செய்தவர்கள், பலவீனமானவர்கள், தகுதியற்றவர்கள். மோசே பலவீனமானவர், ஒரு முறை தட்டவர் 2 முறை தட்டினார் என்று பார்க்கின்றோம். மற்ற இறைவாக்கினர்களும் பலம் இழந்தவர்கள், பலவீனமானவர்கள், திக்குவாயன் என்று சொல்லுகின்றார்கள், நான் தகுதியற்றும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே மோசே பேதுரை பார்க்கின்றோம், அவ்வளவு துணிச்சலோடு பேசக்கூடியவர், பல நேரங்களில் சறுக்கி விடுகின்றார். ஆண்டு உமக்காக நான் உயிரையும் கொடுக்க தயார் என்று சொன்னவர், 3 முறை கோழி கூவனை மறுதளிப்பா என்று சொன்ன அதே வார்த்தை அவர் அங்கு செய்து காட்டினார். 3 முறை ஆண்டரை மறுதளித்தார். அதே போல நம்முடைய திருத்தூரில் ஒருவர் இடப்பக்கம் அமர வேண்டும், மற்றவர் வலப்பக்கம் அமர வேண்டும் என்று கேட்டவர்கள். இறுதியிலே அழைக்கப்பட்ட பவுல் அடியாரும் இந்த கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவர். இப்படி இயேசுவோடு யாரெல்லாம் இணைந்து பயணம் செய்தார்களோ, பழைய ஏற்பாட்டில் யாவை இறைவனுடைய யாரெல்லாம் இணைந்து பயணம் செய்தார்களோ, அனைவரும் பலவீனமானவர்கள், தகுதியற்றவர்கள். ஆனால் அவர்கள் கடவுளோடும் இயேசுவோடும் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, கடவுளும் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாட்டிலும் அவர்களை தேர்ந்து கொள்கின்றார், தேற்றுகின்றார், திடமளிக்கின்றார். அவர்களைத்தான் தன்னுடைய மீட்பு பணிக்காக அவர் தேர்ந்து கொள்கின்றார். அதே போல தான் நம்முடைய புனிதர் ஜான் மரி வியானி, படிப்பறிவு அதிகமாக இல்லாதவர், ஆனால் ஆன்மீகத்திலே இறை வல்லமையிலே அதிகம்
புனிதம் கண்டவர், வல்லமை மிகுந்தவர், பல ஆன்மாக்களை ஆண்டவர் அழைத்து வந்தவர், சோதனையை வென்றவர். இந்த ஒப்புரு வரலாடையாளத்தை மக்களுக்கு வழங்கி அவருடைய பாவங்களெல்லாம் மன்னித்து இறைவன் பால் கொண்டு வந்தவர். அவ்வளவு பலவீனமானவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவரோடு பயணம் செய்து இன்றைக்கு குருக்களுக்கு ஒரு பாதுகாவலராக கொடுத்திருக்கு. எனவே அன்பு தந்தையர்களே, நாமும் தகுதியற்றவர்கள், பலவீனமானவர்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, அந்த மகதலா மரியாவை போல பாவியாக இருந்த அவரை ஆண்டவர் தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு தான் முதன் முதலாக தன்னுடைய நற்செய்தி, மீட்பின் செய்தி, உயிர்ப்பின் செய்தி அறிவித்தார். அதே போல் பேதுரை தான் தன்னுடைய திருவாவியின் தலைவராக ஏற்படுத்தினார். அதே போல் பவுலடியாரை இந்த புறவினத்தாரின் நற்செய்தியாளராக அவர் உருமாற்றினார். எனவே இந்த நல்ல நாளிலே நாமும் இறைவன் முன்னால் நம்மையே ஏற்றுக்கொண்டு நம்முடைய தகுதியின்மையை, நம்முடைய பலவீனத்தை நாம் பலமுள்ளதாக, தகுதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள நம்முடைய புனித ஜான் மரி பியானி நபாக்கு பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி நாம் ஒருவருக்காக மன்றாடவும் காணிக்கை. பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்பிற்குரிய தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களதுமான திருப்பலி எல்லாமல் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் நமது கைகளின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இந்த திருப்பலியிலே உடலெல்லாம் சுகமில்லாமல் இருக்கின்ற நம்முடைய தந்தை கமல், அவருடைய சகோதரர்கள் விமல்ராஜ், நிர்மல் குமார் இவர்களுக்காக உடல்நலத்திற்காக திருப்பலி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் புனித நினைவை கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித ஜான் மேரி வியானியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையா பயிற்றுவிக்கின்றீரே. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ தூயவ தூயவர் மான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளமகிழ்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தெடுத்து மகரன்றி கூறி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மகர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏது புதிய நிலையான உடன்படிக்கை குறி இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி, இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று நாம் ஒரே குழுமாய் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையே, என போற்ற பிறகு ஆட்சி வருக, முது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்றுக்குரிய அருள் தந்தையிலே, நம்முடைய சகோதர குருத்துவசத்தின் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும் விதமாக நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய கைகளை குலுக்கி நாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்ளும். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போகுகின்றவர். இவருடைய குருத்துவத்திலே பங்கு கொள்கின்ற நாம் அனைவரும் வேறொரு மறை மாவட்ட குருக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு, இவருடைய அன்பின் விருந்திற்கு உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். As the year passed for the water, so my soul longs after you. You alone are my heart's desire, and I long to worship you. As the year passed for the water, so my soul longs after you. You alone are my heart's desire, and I long to worship you.
my strength, my shield. To you alone will my spirit lead. You alone are my heart's desire, and I long to worship you. I want you more than gold or silver, only you can satisfy. You alone are the real joy giver and the apple of my eye. You alone are my strength, my shield. உதவி செய்து நாம் நன்றி செலுத்த பிறகு இறுதி ஆசிரியரோடு நாம் நம்முடைய இந்த நாளை ஒரு அருள் ஆசிரியரோடு நிலை கொண்டு வந்து உணவருந்துவிட்டு நாம் செல்வோம். இப்பொழுது இறுதி ஆசிரியருக்காக இறுதி ஜபத்திற்காக எழுந்து நின்று மன்றாடு ஜபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவோம், குருக்களின் பாதுகாவலுடன் புனித ஜான் மரியவியானின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய தந்தையர்களே, நம்முடைய இந்த நாள் சிறப்புற வெற்றியாக அமைந்த பலர் இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டிருக்கின்றால் அவர்கள் நன்றியோடு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த நாளை இந்த இடத்திலே கொண்டாட வேண்டும், இந்த நாளில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை வழங்கி நம்முடைய அனைத்து ஆலோசனை தந்தையர்களுக்கும் நம்முடைய கூரியா தந்தையர்களுக்கும் நாம் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இறுதியிலே சேர்த்து நாம் கைகளை தட்டி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த நாளிலே இந்த சேத்துப்பட்டு மலையிலே இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கப்படுத்தி குழுக்களையெல்லாம் விளையாட்டு குழுக்களெல்லாம் பிரித்து ஒரு மாத காலமாக இதற்கு தயாரித்து அந்தந்த தந்தைகளை தொடர்பு கொண்டு முன்கூட்டியே இரண்டு முறை வந்திருந்து இவைகளெல்லாம் நமக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தவர் நம்முடைய அன்பிற்கு பாசத்திற்குபடியே சிபிசி டைரக்டர் ஃபாதர் என்டி இருதிராஜ் அவர்கள். அவருடைய அருமுயற்சினாலே இந்த வருடம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு சீரம் சிறப்பாக இவைகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே அவருக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட நம்முடைய செயலர் ஜீவன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த பொன்னாளை நாம் போர்த்தி அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து கைத்தட்டி நாம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவிப்போம்.
அடுத்ததாக இந்த நிகழ்வுகள் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் உணவு, நம்முடைய பந்தல், கிரவுண்ட் மற்றும் தூய்மை இவையெல்லாம் ஏற்பாடு செய்து நமக்கு செய்து கொடுத்திருப்பவர் சேத்துப்பட்டு எழுவதன்னை திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பேரெழுத்தர் விக்டரியன் பிரஜாடிகள் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய கைகளை தட்டி சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை நான் நம்முடைய என்டி எழுதிராஜ் அவர்களை போர்த்தபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதிய குரு உதவி தந்தை மரி லூயிஸ் அவர்களையும் நாம் கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களோடு சேர்ந்து இதற்கு உதவி செய்த நம்முடைய பங்கு பேரவை உதவி தலைவர் இயேசுபாலன் மற்றும் வேளாங்கண்ணன் பிரேம் இவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து கைகளை தட்டி நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுபாலன், ப்ளீஸ் கம். அடுத்ததாக இந்த உணவுக்கும் மற்ற இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய மாணவர்களை ஆயர் தாவீது சிறுவர் மாணவர்கள் அழைத்து வந்து எல்லாவற்றையும் தூய்மை செய்து ஏற்பாடு செய்த தாமஸ் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்து தாமஸ் இசியர் தாமஸ் இல்லை. அடுத்ததாக இந்த நாளின் விளையாட்டிற்காக நடுவர்களாக வந்தவர்கள் நம்முடைய தோம்னிசாவியோ மேல்நிலை பள்ளியினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மிஸ்டர் ஸ்ரீதர் அண்டு பிரகாஷ் அவர்கள் நடுவர்களாக மட்டுமல்ல ஐஸ்கிரீம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் ரெண்டு பேருமே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அவரோடு இணைந்து வந்த ஆனந்த் மற்றும் கந்தர் அவர்களையும் நாம் வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அடுத்ததாக நம்முடைய அருள் சகோதரி லாசர் அவர்கள் இந்த திருப்பள்ளிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறகு சவுண்ட் அனைத்தும் ஏற்பாடு செய்த விஜய் அவருடைய குழுவினருக்கும் மற்றும் நமக்கு இந்த மாதா டிவி அனைத்தையும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற மாதா டிவி இயக்குனர் தந்தை சுதர்சன் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற நம்முடைய தம்பி அவர் பேர் அடிக்கடி நான் மறந்துடுறேன் விக்டருக்கு நம்முடைய கைகளை தட்டி நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஜேசிபி எடுத்துக்கொண்டு வந்து எல்லாவற்றையும் நமக்கு தூய்மை துப்புரவு செய்த திருமதி ஆஷா அவர்களுக்கும் நான் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம்முடைய குருக்கள் இல்லத்திலே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்கள் வாட்ச்மேன் மற்றும் குக் இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நான்கு நடுவர்கள் பிஇடி ப்ளீஸ் காம் பிஇடி வாத்தியார் ஆசிரியர் ப்ளீஸ் காம் ஸ்ரீதர் பிரகாஷ் ஆனந்த் அண்டு கந்தர் ப்ளீஸ் காம். மற்றும் நம்முடைய உணவிற்கும் இந்த ட்ராஃபி மற்றும் அனைத்திற்கும் நமது பொருளாளர் தந்தை பேரெழுத்தர் குழந்தையேசு அவர்கள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து நமக்கு உதவியிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கைகளை தட்டி நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் நிறைவாக வெற்றியாக நடைபெற உடனிருந்து வந்திருந்து ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். கடவுள் தந்த இந்த கொடையை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்னும் நம்முடைய பணிகளை கூர்மையாக்கி நம்முடைய பங்குதலை நாம் செய்ய நாம் இணைந்து செல்வோம். எனவே உங்கள் அனைவருக்கும் மறைமாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கைகளை தட்டி நாம் நமக்கு நாமே நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு அருமையாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்தியாவில் கூட பாடுகிறோம் இருப்பது நம்முடைய பாடற்குழு அனைவருக்கும் கைகளை தட்டி நாம் வாழ்த்துக்களையும்
பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இரண்டு பேர், வேளாங்கண்ணன், பிரேம், இவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் நாம் பொன்னாடை பற்றி இந்த பங்கு செயலர் பொருளாளர் அவர்களை நன்றியோடு இணைத்து பார்க்கின்றோம். இருக்கின்றவர்கள் வருவோம் கேட்டுக்கொள்ள வேளாங்கண்ணன் மற்றும் பிரேம். நம்முடைய வந்திருக்கின்ற ஒரு திருத்தொண்டர், அண்மையிலே அவர் கூறுபட்ட வாங்கவிருக்கின்றார், பிரதர் ஸ்டாலின் இஸ் ஹியர். So good afternoon dear fathers, Reverend Father John Robert and all the fathers. So I am Stalin Joseph, belong to Somaskan congregation. I come from Jamingodlur parish. So on October 11th is my ordination. I come so early to invite you all. I need your blessings, I need your presence too. So therefore, dear fathers, please note the date, October 11th, evening 5:30 is the ordination. So please, I seek your presence and your prayer accompaniment too. All the best, brother. God bless. Jamingodlur, father. Yes. Jamingodlur. Please keep it in mind. And once again, we wish our Dr. Jay Kumar, who sponsors for the meals, and Mr. Balavendram, who sponsors the ice cream, and all those who are sponsored for this day, may God bless them, each and every one of them. God bless. Let us stand up for the final blessing. ஆண்டவர்ங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு இணைந்து பயணிக்க சென்று வருவோம், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள் ஃப்ரம் இன்யாசி, ஃப்ரம் மடகாஸ்கர். எஸ்டர்டே நைட் ஹி கால்ட் மீ அண்ட் கேவ் ஹிஸ் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆரிகராஜ் அண்ட் தோஸ் ஆர் அப்ராட், தே கேவ் தேர் விஷஸ் அண்ட் ப்ரேஸ் டு யூ. ஆஷா, ப்ளீஸ் கம் கிளீன் பண்ண. ஆஷா, தேங்க்யூ. ஒரு நாளும் உன்னை மறவே, தாயே ஒரு நாளும் உன்னை மறவே. ஒரு நாளும் உன்னை மறவே, தாயே ஒரு நாளும் உன்னை மறவே. ஒரு நாளும் உன்னை மறவே, தாயே ஒரு நாளும் உன்னை மறவே. கடல் நீரில் மிதந்தாலும், வானமதில் பறந்தாலும், கடல் நீரில் மிதந்தாலும், வானமதில் பறந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உலகமெல்லாம் அறிந்தாலும், உத்தமனாய் பிறந்தாலும், ஒரு நாளும் உன்னை மறவே, தாயே ஒரு நாளும் உன்னை.